श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताश्रीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदी यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यतो विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरेश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतनोर्गलितं फलं सुखमुघादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरघो रसिका भुवि भावुकाः இதற்கு முன் உபன்யாசத்துல பாகவதத்துல பிரதமஸ்கு முதல் ஸ்கந்தத்துல ஒன்பதாவது அத்தியாயத்துல நடந்த விஷயங்களை பார்த்து அதுல சொல்லியிருக்கிற விஷயங்களை பார்த்தோம். பீஷ்ம ஸ்துதி, பீஷ்மர் தன்னுடைய காலம், அதாவது தான் எப்ப இந்த சரீரத்தை விடணும்னு நினைச்சாரோ அந்த சமயத்துல அந்த சரீரத்தை விட்டுட்டு அவர் பரமாத்மாவுக்கு சமானமான போகத்தை அடைஞ்சு ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண பட்டு போயிட்டே இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கா. இது நேரம் பிரத்யட்சமாக பார்த்துட்டு இருக்கா. ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்துள்ள இருக்கிற கண்ணன் பெருமாள் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் கண்ணனாக எதிர எழுந்துள்ள இருந்துருக்க. இப்படி எல்லாரும் இருந்துட்டே இருக்குச்சு. அவர் கிளம்பி பீஷ்மர் போன உடனே அவருக்கு வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி சம்ஸ்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டார். தன்னுடைய பித்ரு, அதாவது திருதராஷ்டிரர், அவர் என்ன சொல்றாரோ அவர் சொல்ற பிரகாரம் ராஜ்யசாசனம் பண்ணிண்டு பிதரம் சாந்த்வயா மாச காந்தாரிஞ்ச தபஸ்வினி பித்ராச்ச அனுமதா ராஜா வாசுதேவோனுமோதிதா சக்கார ராஜ்யம் தர்மேண பிதிருபைதாமகம் பிரபு. அந்த பரம்பரா பிராப்தமாக வந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிண்டு இருந்தேர்னு சொல்லி பார்த்தோம். அந்த தர்மபுத்திரருடைய ராஜ்ய பரிபாலனம் எப்படி இருந்தது? கொஞ்ச நாள் வரைக்கும் கண்ணன் தர்மபுத்திரரோட அங்கேயே இருந்து தர்மபுத்திரர் இவாளிலேருந்து பாண்டவாளிலேருந்து விடைபெற்று போற விஷயம், கண்ணன் துவாரகைக்கு வந்தவுடனே அவர்கள் கண்ணனை பார்த்து சந்தோஷப்படுற விஷயம், அதெல்லாம் பத்தி தான் இன்றைய தினம் பார்க்க போறோம். யுதிஷ்டிரோ தர்மபிரதாம் வரிஷ்டா சஹானுஜைஹி பிரத்யவருத்த போஜன கதம் பிரவருத்த கிமகார்ஷீத் ததா. யுதிஷ்டர் என்ன பண்ண, அவளுடைய அவருடைய தம்பிகளோட கூட எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணேன்றத கேட்கிற, சௌனகர் கேட்கிற, அதுக்கு சூத்தர் பதில் சொல்ற. வம்சம் குரோர் வம்சதமாக்னி நிர்கதம் சம்ரோகயித்வா பவபாவனோ ஹரிஹி நிவேசயித்வா நிஜராஜ்யம் ஈஸ்வரஹ நிஜராஜ்ய ஈஸ்வரஹ யுதிஷ்டிரம் பிரீதமனாபபூவஹ. நாம் எப்படி நினைக்கணுமோ அதை சொல்றேன், நமக்கு உபதேசம் பண்ற,
மகரிஷி வாக்கியத்தினால எல்லாரும் சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவான், தர்மபுத்திர கௌரவர்களை எல்லாரையும் ஜெயிச்சுட்டு ராஜ்யசாசனம் பட்டாபிஷேகம் பண்ணிண்டு ராஜ்யசாசனம் பண்ணிண்டு ராஜ்யசாசனம் பண்ணிண்டேன்னு தான் சொல்லுவோம். ஆனா மகரிஷி அந்த வார்த்தையை சொல்லல, சத்தியமான வார்த்தையை சொல்றார் அவர். பவபாவனஹ ஹரிஹி, பெருமாள் தான் அவர் பவபாவன, பவஹா ஜகத்தம் பாவயதி வர்தயதி இதி பவபாவனஹ அப்படின்னார். அதாவது பவஹா ஜகத், லோகத்தை எல்லாம் வளர்க்கிறவராக இருந்திருக்கிறவர் கண்ணன். அவர்தான் கௌரவ சேனைய நாசம் பண்ணி யுதிஷ்டிரரை நிஜராஜ்யம் ராஜ்ய ஈஸ்வரஹா யுதிஷ்டிரம் பிரீதமனா நிவேசயித்வா பிரீதமனா பபோவஹா, யுதிஷ்டிரரை அந்த ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அவர் சந்தோஷப்பட்டேரம். யுத்தத்துல யுதிஷ்டர் ஜெயத்துக்கு காரணமும் கண்ணன் தான், இன்னைக்கு அவர் ராஜாவாக இருக்கிறதுக்கும் காரணம் கண்ணன் தான். இப்படிதான் நாம ஒவ்வொன்றும் நினைக்கணும். நமக்கு நாம விரும்பாதது போறதுக்கும் காரணமாக, அனைத்து நிவர்த்திக்கும் காரணமாக எம்பெருமான் தான் இருக்க, நாம விரும்புறது கிடைக்கிறதுக்கும் காரணமாக பெருமாள் தான் இருக்கேன்றத நாம நினைக்கணும். அத்தைதான் இந்த இடத்துல ஸ்பஷ்டமா சொல்றார் மகர்ஷி. நிவேசயித்வா நிஜராஜ்ய ஈஸ்வரஹா யுதிஷ்டிரம் பிரீத்தமனா பபூவா, யுதிஷ்டிரர் பட்டாபிஷேகம் பண்ணிடுறா அதனால இவருக்கு சந்தோஷமாயிட்டேரம், இவருக்கு கிருதகத்தியனா ஆயிட்டேரம், தான் செய்ய வேண்டியத செஞ்சவரா ஆயிட்டேரம். பாஞ்சாலி குழல் முடித்தவனாக இருக்கிறவர், பாஞ்சாலி பிரதிஜை பண்ணார், நான் இந்த துச்சாசனம் துரியோதனன்லாம் வதம் பண்ற வரைக்கும் நான் தலையை முடிய மாட்டேன்னு சொல்லி சொன்னான். அப்ப நாம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்போம், பீமசேனன் தான் துரியோதனையும் துச்சாசனையும் வதம் பண்ணா பாஞ்சாலி தலை முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் பீமசேனன் நினைச்சுக்கலாம். ஆனா பெருமாளுக்கு தான் சொல்லி சொல்றோம் பாஞ்சாலி குழல் முடித்தவர்னு கண்ணன் தான் சொன்னார். இது சுவாமி தேசிகனுக்கு அப்படியே இந்த பாகவதத்தினுடைய மகர்ஷியினுடைய வார்த்தை தான் அப்படியே மனசுல ஓடுறது, அதை அப்படியே கொண்டு வந்து சொல்றார் அந்த வாக்கியத்துல தேசிகன் சொல்லச்சு. இப்போ இந்த பாஞ்சாலி குழல் முடிக்கிற வரைக்கும் கண்ணன் தான் செய்ய வேண்டியதை செய்யாதவரா இருந்தேரான், தான் அவளுக்கு ஒரு கடமை இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த கடமையை தாம் முடிக்கலைன்ற எண்ணத்தோடையே அவர் இருந்தேர். ஆனா எப்ப பண்ணேரோ, அதாவது சத்ருவதம் பண்ண உடனே அவருக்கு கிருதகத்தியரா ஆயிட்டே, யுதிஷ்டிரரை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். கண்ணனுக்கு தான் தெரியும், இதே கண்ணன் தான் தூது போனவர், தூது போகச்சே கிஞ்சி கேக்குற அவள்லாம் சொல்றா, தர்மபுத்திர கேக்குற அஞ்சு ஊர் கொடுத்தியானா போறோம், அஞ்சு வீடு கொடுத்தா போறோம் என்ன கேக்குற. ஆனா துரியோதன ஒரு கர்வமா பேசுறான், ஹேளனமா பேசுறான், அஞ்சு ஊரு அஞ்சு வீடு என்ன ஊசி முனை நிலமும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றோம். இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்டச்சே கண்ணனுக்கு மனசுல அவ்வளவு கஷ்டம். என்ன, தன்னை ஆசிரித்தவர்களாக இருந்தன்ற மம பிராணாகி பாண்டவாகான்னு சொன்னவராச்சே, அதே துரியோதன சபையில பாண்டவான் துஷத்தே ராஜன் சொல்ற, பா எனக்கு சமூகம் சர்வபூதான எல்லாருக்கும் சமமா இருக்கவன் தான், ஆனா நீ பாண்டவர்களை நீ துவேஷிக்கிற, அவ பாண்டவா வேற நான் வேற என்ன, அவ தான் ஆத்மாவா இருக்க நான் தான் அவர்களுக்கு எல்லாம் சரீரமாக நான் இருக்கேன், அவ எனக்கு ஆத்மா பாண்டவர்கள் தான் சொன்ன. அப்போ ஆசிரித்தாள் இடத்துல அவ்வளவு வாத்சல்யத்தோட இருந்திருக்கிற கண்ணன் யுதிஷ்டிரர பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு கிருதகர்த்தியனாக ஆக்கிட்ட, தான் கிருதகர்த்தியனாக ஆன. அததான் மகர்ஷி இந்த இடத்துல சொல்ற,
பிரீத்தமனா பபூவஹா என்று ஸ்ரீ யுதிஷ்டிரர் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணார்ன்றத சொல்ற நிசம்ய பீஷ்மோக்த மதாச்சுதோக்தம் பிரவருத்த விஜான விதூத விப்ரமஹா சசாச காம் இந்திர இவாச்சுதாசிரய பரித்யுபாந்தா மனுஜானுவர்த்தினா பீஷ்மர் உபதேசம் பண்ண கண்ணன் உபதேசம் பண்ண இவாளுடைய உபதேசங்கள் எல்லாம் கேட்டுண்டு எப்படி ராஜ்யத்தை சாசனம் பண்ணணுமோ அந்த மாதிரி ராஜ்ய சாசனம் பண்ணார் தானா எந்த தர்மத்தையும் தீர்மானம் பண்ணல அர்ஜுனனுக்கு யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன உபதேசம் பண்ணார் கண்ணன் தர்மபுத்திரருக்கு யுத்தம்லாம் முடிஞ்ச பிற்பாடு உபதேசம் பண்றார் பீஷ்மர் ரெண்டு பேருடைய உபதேசத்தையும் தெரிஞ்சுண்டு எந்த தர்மத்தை தாம் பரிபாலனம் பண்ணணுமோ அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணிண்டு ராஜ்யசாசனம் பண்ணி வந்தேன்னு சொல்ற அந்த சமயத்துல எல்லா இடங்கள்லையும் காமம்ப வருஷ பர்ஜன்யா சர்வ காம துகாமஹி சிஷிச்சுஸ்மிரஜான்காவஹா பயோதா ஸ்வதீர்முதா பயோத ஸ்வமுதீர்முதா வரிசையா சொல்லிட்டு வர ஓங்கி உலகம் அந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்ற மாதிரி மும்மாறி பெய்து மழை பெஞ்சிருந்து சர்வகாமதுகா மகி எல்லாம் அவரவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப எல்லாவற்றையும் கொடுப்பதாக பூமி இருந்துதான் அதோட இல்ல பசுக்கள்லாம் நன்னா பால் கறந்து அங்க நாதயோ வியாதயா க்ளேஷா தெய்வ பூதாத்ம ஹேதவஹா அஜாத சத்ரா வபவன் ஜந்தூனாம் ராஜ்ஜி கர்ஹிசித் அந்த தர்மபுத்திரருடைய ராஜ்யத்துல இருந்த மக்களுக்கு நாதயா வியாதயா வியாதின்றது உடலுக்கு வரக்கூடிய ரோகம் ஆதின்றது மனசுக்கு வரக்கூடிய சஞ்சலங்கள் கலக்கங்கள் இந்த மனசுக்கு வரக்கூடிய கலக்கங்களும் இல்லை உடலுக்கு வரக்கூடிய ரோகமும் இல்லை எல்லாரும் சௌக்கியமா சந்தோஷமா இருந்தாலும் யாருக்குமே யாருமே எதிரி இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அஜாத சத்ரா வபவன் ஜந்தூனாம் ராஜ்ஜி கர்ஹிசித்து சத்ருக்களே இல்லையா நமக்கு பார்க்கணும் ஒரு விஷயமும் இல்லாமல் ஒரு காரணமும் இல்லாமல் நம்மளை பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது அதே மாதிரி நமக்கும் ஒருத்தர் பண்ற காரியத்தை பார்த்தா பிடிக்க மாட்டேன்றது என்ன காரணம் சொல்லவே தெரியாது நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் அவளால சொல்ல முடியாது அவ என்ன தப்பு பண்ணா எனக்கே பிடிக்காத போயிடுத்து தெரியல தானா ஒரு சத்ருக்கள் வந்து சேர்றா நமக்கு ஆனா அந்த ராஜ்யத்துல தர்மபுத்திரருடைய ராஜ்யத்துல யாருக்கும் யாருமே சத்ருக்களே இல்லையா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம் இதுல எதனா போட்டி இருந்துட்டு இருக்கான்னு ஒரு போட்டியும் கிடையாது நாம யார் பண்றோமோ நமக்கு யார் கேட்கிறவா இருக்காளோ அவளுக்கு நாம சொல்லிட்டு இருக்கோம் இப்ப நாம் போட்டின்னு வந்தோம்னாக்க அது வரவே நிலைக்கவே நிலைக்காது எங்கேயுமே யாருமே பண்ணவே முடியாது ஆகையால எங்க அஜாத சத்ருக்கள் சத்ருக்களே இல்லாதவாளாக இருந்துட்டு இருக்காளாம் ஆகையால சுகிருதாஞ்ச விசோகாய சுசுஷ்ட பிரியகாம்யாம் ஆமன் இப்படி ஒரு தர்மபுத்திரருடைய ராஜ்யத்துல ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்துறார் கண்ணன் இது எல்லாத்துக்கும் காரணம் கண்ணன் தான் இப்ப எல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்படி எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் இப்ப பாரு எப்படி க்ஷேமமா ஜனங்கள் இருந்துட்டு இருக்காளோ அதே மாதிரி நீ இதே மாதிரி ராஜ்ய சாசனம் பண்ணையானாக்க ஜனங்கள் எல்லாரும் க்ஷேமமா இருப்பான்னு சொல்லிட்டு இவா எல்லாருடையும் விடை பெற்றுண்டு அவர் துவாரகைக்கு போறதுக்காக கிளம்புறான் அங்க பார்த்தா அந்த சன்னிவேசத்தை பார்க்கணும் நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன் ஆமந்திரிதாபியனுஜாதா பரிஷ்வஜாபிவாத்யதம் ஆருரோஹ ரதம் கைஸ்தியதே பரிஷ்வக்தோபிவாதிதா
சில பேர் இவரே போறேறாம் இவரே போய் ஒவ்வொரு அம்மா போயிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்றேறாம் அங்க சம வயசுல இருக்கவள்ளாம் சில பேர் என்ன பண்றான் அவரை கட்டிண்டு அப்பா கண்ணா போயிட்டு வரையா சந்தோஷம் பான்னு சொல்றாளாம் சின்னவாளா இருக்கவள்ளாம் அவரை சேவிச்சு நீர் போயிட்டு வரேறான்னு சொல்லி சொல்றாளாம் சில பேர் என்ன பண்றாளாம் இவ்வளவு தூரம் போன பிற்பாடு கூட இவருன்னு சொன்னா கூட அவர் தேர்ல ஏறல ஏறின பிற்பாடு தேர் மேல ஏறி போய் அவரை கட்டிட்டு போறாளாம் சமயங்கள்ல நாம பசங்களை அனுப்பிச்சு வைக்கச்சு ரொம்ப ரொம்ப வேண்டிவா ரொம்ப நாள் கழிச்சு அனுப்பிச்சு வைக்கச்சே என்ன பண்ணுவான்னா அவ கார்ல உட்காந்துருவா குழந்தைகள் கார்ல உட்காந்துருவோம் நாம போய் மறுபடியும் அந்த கார் உள்ள போய் அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு குழந்தைக்கு போயிட்டு வாமான்னு சொல்லி சொல்றோம் அந்த ஒரு பிரியா விடை அது அது அப்படியே பிரத்யட்சமா சொல்றார் அவர் யார் யாரெல்லாம் அங்க இருக்கா பாருங்கன்னு ஆருரோஹ கதம் சேதம் பரிஷ்வக்தோ பிமாதிதாம் சுபத்ரா திரௌபதி குந்தி விராட தனயா ததா காந்தாரி திருதராஷ்டிரச்ச யுத்சுஹு கௌதமோ யமௌ விருகோதரச்ச தௌம்யச்ச ஸ்திரியோ மாத்யசுதாதயா நசேஹிரே விமுஹ்யந்தோ விரஹம் சாருங்க தன்வனஹ எல்லாருக்கும் முதல்ல சொன்னது யாரு மகர்ஷி சொன்னார்னா சுபத்ர அவள் தான் அவளுக்கு தான் சொல்லணும் ஏன்னா சுபத்ர உத்தர இவாளுக்கெல்லாம் சுபத்ர வந்து கண்ணனுடைய தங்க ஆகையால அந்த சுபத்ரையும் அங்க இருந்துட்டு இருக்கா திரௌபதி ஏன்னா அர்ஜுனுடைய மனைவியா போயிட்டபடினால அவளும் அங்க இருந்துட்டு இருக்கா திரௌபதி அங்க இருந்துட்டு இருக்கா குந்தி விராட்டத்தனையான்னு சொல்லச்சே உத்தரா இருந்துட்டு இருக்காளாம் எல்லாரும் அங்க நின்றுட்டு இருக்காளாம் இவ மாத்திரம் இல்ல காந்தாரி திருதராஷ்டிரர் அத்தனை பேரும் நின்றுட்டு இருக்காளாம் கண்ணன் கிளம்பி போறேன்றத அந்த விரகத்தை தாங்காத அவள்லாம் அப்படியே கண்ணில் ஜலம் விட்டுண்டு அழுதுண்டே போயிட்டு வான்னு பிரியா விடை கொடுக்குறாளாம் சத்சங்கான் முக்த துசங்கோ ஹாத்தும் நோத்சகதே புதா கீர்த்தியமானம் யசோ யஸ்ய சகிருதா கர்ணியரோச்சனம் இந்த சத்சங்காது துஸ்தங்கக முக்த துஸ்தங்க சாதுக்களுக்கு எப்பவுமே அந்த சத்துக்களுடைய சேர்க்கை தான் விரும்புவா துராத்மாக்களுடைய சங்கத்தை எப்பவுமே விரும்ப மாட்டா இப்போ இத்தனை நாள் வரைக்கும் கண்ணனோட இருந்த ஒரு விசேஷத்தையே மனசுல நினைச்சுண்டு இந்த கண்ணனை விட்டு பிரியறதுக்கு மனசில்லாத அவள்லாம் கண்ணனையே பார்த்துட்டு இருந்தான்னு சொல்றான் ஒரு நிகழ்ச்சி நாவல் பாக்கத்துல நடந்த நிகழ்ச்சி இது 1977-78 நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் 76, 77, 78 அந்த சமயங்களில் அக்னிஹோத்திர சுவாமி இங்கே எழுந்துள்ளிருந்தார் யஜ்வா சுவாமி ஐயா சுவாமியும் எழுந்துள்ளிருந்தார் அக்னிஹோத்திர சுவாமி ரொம்ப வயசான அவருக்கு 86 திருநட்சத்திரத்துக்கு மேலே இருக்கும் அந்த சமயத்தில் நாவல் பாக்கத்தை விட்டுட்டு ஸ்ரீரங்கத்தில் அவருடைய பெரியகுமார ஜேஷ்டகுமார எழுந்துள்ளிருந்தார் அந்த ஊருக்கு அங்கே கிளம்பி போகிறார் அவர் ஊருக்கு கிளம்பச்சே ஊரில் இருந்தவ மொத்த பேரும் வந்து நிற்கிறார் அவரோட அந்த சுவாமியை சேர்த்துண்டு ஐயா சுவாமியும் அங்கே பக்கத்தில் வந்து நிற்கிற ஊருக்கு கிளம்பச்சே வழி அனுப்புகிற அப்போ அக்னிஹோத்திர சுவாமி சாய்க்கிறார் எனக்கு ஸ்ரீரங்கத்தில் போகிறதுல ஒன்றும் குறையே கிடையாது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு சொல்லியிருக்கு எம்பெருமானார் உகந்த க்ஷேத்திரம் உபய காவேரி மத்தியத்தில் ரங்கநாதன் எழுந்துள்ள இருக்கிற க்ஷேத்திரம் அதோடு இல்லாத புத்திர சந்நிதி ஒரு லெவல் ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுத்துனாக்கா குழந்தை பையன்கள் எங்கே இருக்காளோ அங்கே இருக்கிறது தான் இவாளுக்கு தர்மம் அதாவது விருத்த தர்மம் வயசானவாளுக்கு ஒரு தர்மம்னு ஒன்று இருக்கும் இல்லையோ அந்த தர்ம பிரகாரத்து நான் எங்கேயோ போல பையன் இருக்கிற இடத்துல தான் நான் போறேன் நான் எல்லாம் ஒரு சந்தோஷ்டியோட நிறைவோடு தான் நான் போறேன் ஒன்றும் குறவில்லை ஆனால் ஒரே ஒரு குறை ஒரு குறைன்னா என்னென்ன சுவாமி எழுந்துள்ளிருந்த இந்த சாது சமாகமம் இருக்க அது விட்டு போயிடுறதுன்றது தான் குறையா இருக்கு உங்களை மாதிரி இருக்கவாள்னு சுவாமியை சாட்சி இதுக்காக தான் நான் குறைப்படுறேனே தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்றார் அது பார்க்கணும்
அந்த இடத்துல சுவாமி அங்க வந்து சுவாமி பக்கத்துல நிக்கிற அவர் கிளம்புறதுக்கு முன்ன ஊர்ல இருக்கிறவெல்லாம் வந்து சேவிக்கிறான். சேவிச்சதோட மாத்திரல்ல எல்லாருடைய ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு கூட்டு கூட்டு நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்றார். இதெல்லாம் அப்படியே நம்ம அடியனுடைய கண் முன்ன நினைக்கிறது அப்படியே நிக்கிறது. அங்க இருக்கிற பெண்கள் குழந்தைகள் எல்லாருடையும் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்லி எல்லாருடையும் விடைபெற்று சுவாமி கிளம்புற. அது நினைச்சு பாத்துக்கிறேன் நான். இப்ப இது கிருஷ்ணன் நினைச்சதுல ஒரு இமேஜினேஷன், அது கிருஷ்ணன் எழுந்துள்ள இருந்தேன்றதும் புராணத்துல சொல்றேன். நாம பிரத்யட்சத்திலேயே பார்த்தோம். தஸ்மின் எஸ்ததியா பார்த்தா சஹேரன் விரகங்கத்தம் தர்சன ஸ்பந்த சல்லாஹாப சஜநாசன போஜனை. கிளம்பி போயிட்டார். கண்ணன் கிளம்பின பிற்பாடு அங்க இருக்கிறவாளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இவெல்லாம் உட்காந்துக்கிறா. ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேசுற வார்த்தை முழுக்க கண்ணன் வார்த்தையாவே இருந்துருக்கு. கண்ணன் இப்படி பண்ணார் இப்படி பண்ணார். யாரெல்லாம் கண்ணனை தொட்டு அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருந்துருக்காளோ அவள்லாம் அந்த கண்ணனை பத்தி சொல்றார். அந்த ஸ்பர்ஷம் அந்த தோழனா இருக்க அது கண்ணன் தோலை போட்டுட்டு தோல்ல கை போட்டுட்டு போனதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிற. கண்ணனோட உட்காந்து சாப்பிட்டது கண்ணனோட பேசினது இது எல்லாத்தையுமே இமை கண்ணை கூட மூடாமல் இமை கொட்டாமல் அதே நினைச்சுண்டு அத்தையே மனசுல நினைச்சுண்டு எல்லாருடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொன்றும் சொல்லிட்டே இருந்துருக்காளாம். நெருந்தன்னு உத்கலத் பாஷ்பம் பாஷ்பம் ஓத்கண்டியர் தேவகீசுதே நிர்யாத்யகாரான் அபத்ரம் ஈதி சாத் பந்தமஸ்திரியா. இப்படி கண்ணன் கிளம்புறேர் கிளம்புறேர்னு சொன்ன உடனே ஊர்ல இருக்கிறவா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டுதான். அவ அவ பெண்கள்லாம் அவ தங்கி இருக்கிற மாளிகையில மாடி மேலேருந்து ஏறி நின்று கண்ணன் ஊருக்கு போறத பாக்குறாளாம். அங்கேருந்து மேலேருந்து புஷ்பவருஷ்டி பண்றாளாம். கிருஷ்ணன் இடத்துல சில பேர் என்ன பண்ண வெண்கொற்ற கொடைய சிதாபத்ரம் ஜக்ராஹ முக்தாதாம விபூஷிதம் ரத்னதண்டங்குடாகேசா பிரிய பிரியதமஸ்யா. அர்ஜுனன் கொஞ்ச நாள் வரைக்கும் வெண்கொத்த கொடையை நான் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொடை பிடிச்சிட்டு போறான் கண்ணனுக்கு கொஞ்ச தூரம் வரைக்கும். அதுக்கப்புறமா பாக்குறேன் சில பேர் உத்தவர் சாத்தியக்கு எல்லாம் என்ன பண்றாளாம் கண்ணனுக்கு சாமரம் வீசிண்டே போறாளாம். இப்படி எல்லாம் அவரை கண்ணனை கொஞ்ச தூரம் வரைக்கும் வழி அனுப்புன்றிருக்கான்னு சொல்ற. அந்யோன்யமாசீத்து சஞ்சல்ப உத்தம ஸ்லோக சேதசாம் கௌரவேந்திர புரஸ்திரீணாம் சர்வஸ்ருதி மனோகரஹா தபை குலாயும் புருஷோத்வித்தீயா ஏக ஆசீத் அவிசேஷ ஆத்மனி அக்ரே குணோபியோ ஜகதாத்மனீஸ்வரே நிமிலிதா நிசி நிமிலிதாத்மன் நிசி சுப்த சக்திஷு. அங்கதான் ஒரு வேதாந்த வாக்கியத்தை வேதாந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். இந்த இடத்துல இந்த கண்ணன் யாரு என்று சொல்றார். கண்ணன் சாட்சாத் பரமாத்மா. அஜித விசிஷ்டான் பிரணயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கர்ண களே பரயோகம் விதரசி விருசைலநாத கருணேத்வம். மகாப்பிரளய காலத்துல கண்ணன் ஒத்தரே ஒத்தரமாள் ஒத்தர் தான் இருந்து சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் அவருடைய வயத்துல அடங்கி இருந்திருக்கு. அதுகளுக்கெல்லாம் தனி அந்த சரீரம்லாம் இல்ல, சுகதுக்க அனுபவம் பண்ண முடியாத ஒரு கட்ட மாதிரி இருந்தவர். அவைகளுக்கெல்லாம் அப்ப சிருஷ்டி பண்ற தயாதேவியினுடைய பிரேரணையினால அதுதான் சுவாமி தேசிகன் தயா சிதயத்துல சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஜந்துக்களை பார்த்து ஐயோ சுகதுக்க அனுபவம் இல்லாமல் கர்மானுகுணமான பலத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்குதுகளேன்னு சொல்லிட்டு அவைகளுக்கெல்லாம் ஒரு கர்மானுகுணமான சரீரத்தை கொடுக்குறேன். இப்ப பெருமாள் தான் சிருஷ்டி கர்த்தா. அவர் தான் அந்த சிருஷ்டிக்கு காரணம். ஒரு வஸ்துவை சிருஷ்டி பண்றோம், ஒரு குடம் பண்றோம்னாக்க அதுக்கு ரெண்டு காரணம் வேணும். உபாதான காரணம் நிமித்த காரணம்ன்றது ரெண்டும் அவசியம். உபாதான காரணம்ன்றது மண்ணு. இந்த வஸ்துவை கொண்டுதானே இந்த வஸ்துவை பண்ண முடியும், குடம்ன்ற வஸ்துவை பண்ண முடியும், மண்ணுன்ற மாதிரி இருக்கிற வஸ்துவை கொண்டுதானே அது. நிமித்த காரணமா இருக்கிறது அந்த குயவன். ஆனா
இந்த ஜெகத் சிருஷ்டின்ற ஒரு வியாபாரத்துல வரச்சே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் ரெண்டுமாகவே ஈஸ்வரன் தான் இருந்துருக்க. லோக சிருஷ்டி மாதிரி இல்ல எம்பெருமானுடைய சிருஷ்டி. எம்பெருமானுடைய சிருஷ்டியில அவர் ஏகமேவா அத்விதீயம்னு சொல்லி சொல்றார். அத்விதி ஏகமேவா அத்விதீயம்னு அங்க நிமித்த காரணம் இன்னொன்னு கிடையாது. அதே மாதிரி அவரே தான் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருந்துட்டு லோகம் மொத்தம் சிருஷ்டி பண்றாரு. ச ஏவ பூயோ நிஜமேர்கோதிதாம் சுஜீவ மாயாம் பிரகிருதிம் சிசிருக்ஷதீம் அநாம ரூபாத்ம நிரூப நாமனி விதித் சமானோ அனுசசார சாஸ்திரகிருதி. அவர் தான் சாஸ்திரத்தை சொன்னார். பெருமாள் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டி பண்றார். பிரம்மாவை சிருஷ்டி பண்ண பிற்பாடு யோவை வேதாஸ்ட பிரகிரணோதி தஸ்மைன்னார். வேதத்தை தனியா சிருஷ்டி பண்ணல, வேதம்லாம் அங்கேயே இருந்துட்டு இருக்கு. அதை கொடுத்து அந்த வேதத்தை ஏற்கனவே இருக்கிற வேதத்தை பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அவரிடத்துல கொடுக்கிறாராம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோதவ யோவை வேதாஸ்ட பிரகிரணோதி தஸ்மைன்னு. அப்பா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கைடு கொடுத்துட்டோம்னானே, இந்த வேதத்தை பார்த்து எப்படி எப்படி எல்லாம் சிருஷ்டி பண்ணமோ அதை பண்ணுன்ற. அந்த பிரம்மாவுக்கும் அந்தராத்மாவாக இருந்துட்டு, சதுர்முக பிரம்மாவுக்கும் அந்தராத்மாவாக இருந்துட்டு பெருமாள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணார் என்பதை சொல்லி சொல்றார். சவா அயம் சக்கியனு கீத சத்கதா வேதேஷு குஹ்யேஷு ச குஹ்யமாதிபிஹி ய ஏக ஈஷோ ஜகதாத்மலீலயா சிருஜதி அவதி அத் நத்திர சஜ்ஜதே. ஏக ஈசகா, அவர் ஒத்தரே ஒத்தர் தான். அவர் தான் ஜெகதாத்ம லீலை, இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஜதி சிருஷ்டிக்கிறது, அதை பரிபாலனம் பண்றது, அவதி அத்தி சம்ஹாரம் பண்றது, எல்லாம் அவர் ஒத்தரை தான் பண்றார் என்ன சொன்னார். சரி, அப்படி இருக்கிறவர் இப்ப என்னத்துக்கு அவதாரம் பண்ணிருக்காருனாக்க, யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி, எப்ப எப்பெல்லாம் தர்மத்துக்கு அழிவு ஏற்படுறதோ அப்பெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்றார். அபியுத்தானம் அதர்மஸ்ய, அதர்மம் மேலோங்கி இருக்கச்செல்லாம் அந்த அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை மேலோங்க பண்றதுக்காக பெருமாள் அவதாரம் பண்றேன்றது சொல்றார். தத்ரைஷி சத்வதஹன்னார். அப்போ அஹோ அலம் ஸ்லாங்கியதமம் யதோ குலம் அஹோ அலம் புண்ணியதமம் மதோர்வனம் யதேஷ பும்சாம் ரிஷபஸ்ரீயபதி ஸ்வஜன்மனா சங்கிரமணேன சாஞ்சதி. இப்ப என்ன ஒரு விஷயம் மகர்ஷி சொல்ற, அந்த மதுரை என்ன பாக்கியம் பண்ணிருக்குது, அந்த பிருந்தாவனம் என்ன பாக்கியம் பண்ணிட்டு, மதுரைக்கு வந்த பாக்கியம் பெருமாளுடைய அவதாரத்தினால வந்தது, பிருந்தாவனத்துக்கு ஏற்பட்ட பாக்கியம் அவருடைய திருவடி ஸ்பர்சம், அவர் எல்லா இடத்துலயும் நடந்து யதுகுலத்துல பிறந்து யாதவராக இருந்து கோபராக இருந்து காலால திருவடியால நடந்து நடந்து போனேர், அப்புறம் ராஜாவா போன பிற்பாடு தேர்ல போயின்னு இருப்பார். திருவடி படுறது எல்லாம் ரொம்ப கிடையாது, ஆனா அவருடைய சஞ்சாரம் பண்ணதுனால பவித்திரதமமா எடுத்து ஸ்வஜன்மனா சங்கிரமனே இப்படி எல்லாம் இருந்துருக்கு. அதே மாதிரி இந்த இடம் இருந்துட்டு இருக்க துவாரக்க இருக்க, அதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னா பசியந்தி நித்யம் யதனுக்ரஹோஷிதம் ஸ்மிதாவலோகம் ஸ்வபதிம் ஸ்மயத் பிரஜா. பசியந்தி நித்யம் யதனுக்ரஹோஷிதம், யாருடைய அனுகிரகத்துக்காக ஏங்கின் இருக்குமோ அந்த எம்பெருமான கண்ணனு சாட்சாத்கரிச்சிருக்கா, நித்தியம் பார்த்துட்டு இருக்காளா. நூநம்ரத ஸ்நானஹூதாதீனேஸ்வர சமர்ச்சிதோ ஹ்யஸ்ய கிரஹீத பாணிபிஹி பிபந்தி யா சக்யத்தராமிருதம் முஹும் வ்ரஜஸ்த்ரியஹ சம்மமுஹு யதாசயஹ. திருவாயர்பாடியில இருந்த ஆட்சிமார்கள்லாம் நிச்சயமா சொல்றேன், அவெல்லாம் பெரிய பெரிய யாகத்தை பண்ணிருக்கணும். அந்த யாகத்தினுடைய என்னது, இவெல்லாம் வந்து கோபியர்களாச்சே, இவன் போய் என்ன யாகம் பண்ணிருப்பா என்று கேட்ட, இது பலானுமேயா பிராரம்பாக அந்த பலத்தை கொண்டு அவ பண்ண புண்ணிய காரியத்தை தெரிஞ்சுக்கலாம். என்ன பலம், கண்ணனை தொட்டு சேவிக்கிற பாக்கியம்,
கண்ணனுடைய பிம்பாதரத்தை ஸ்பர்சம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். இது யாருக்கு சாதாரணமா கிடைக்குமா? பெருமாளோட இதுக்கு அவ ஜன்மாந்தரத்துல பெரிய பெரிய யாகம் பண்ணிருக்கணும், பெரிய சுக்ரதம் பண்ணிருக்கணும், அப்படி பண்ணிருக்கிறதுனாலதான் அவளுக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னான். பிரத்யும்ன சாம்ப பிரதமாதயோ பராயாஹிருதா பௌம வதே சகஸ்ரசதா ஏதா பரம் ஸ்திரீத்வம் அபாஸ்த பேசலம் நிரஸ்த சௌச்சம் பத சாது குருவதே யாசாங் கிருஹானு புஷ்கரலோச்சனஸ்பதி ருக்மிணி பெரிய பாக்கியம் பண்ணிருக்க. ருக்மிணி மாத்திரம் இல்ல, ஜாம்பவதி, சத்யபாமன், ஏதுகுலத்தில் இருக்கிற அஷ்ட மகிஷிகள், 16,000 மகிஷிகள் கண்ணன், அத்தனை பேரும் பாக்கியம் பண்ணிருக்க. அத்தனை பேருடைய கிரகத்திலையும் பெருமாள் கண்ணன் ஒரு நிமிஷம் கூட விடாத இருந்துட்டு இருக்கிறான். அவ்வளவு இது ஜன்மாந்தரத்துல பண்ண சுக்ருதம் தான் இந்த கண்ணனை தொட்டு சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. ஜன்மாந்தரத்துல பண்ண சுக்ருதம் தான் கண்ணனுடைய பிம்பாதரத்தை அவருடைய உதட ஸ்பர்சிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இவளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. கண்ணனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது பார்த்தாலே தெரிஞ்சுடுத்த. வேற இன்னொன்னு, யாசாம் கிருஹானு புஷ்கரலோச்சனஸ்பதி நஜாத்து அபைதி, இவர்களுடைய வீட்டில இருந்து ஒரு நிமிஷம் கூட பெருமாள் அவர்களை விட்டு போறதே இல்லையா. எல்லா இடத்துலயும் அவர் இருந்துட்டே இருக்காராம். முக்கூரை சிங்கர் ஒரு கதை சொல்லுவார், இது ரொம்ப விஸ்தாரமாயிடுறது, ஆனா கூடாரை வெல்லும் பாசுரத்துக்கு ஒரு ஆச்சரியமான கதை சொல்லுவார். எல்லாத்துலயும் கண்ணன் இருப்பாராம், ஒரே மாதிரியே கண்ணன் இருப்பாராம். கண்ணனுடைய ஒரு எந்த ஆத்துல போனாலும் இந்த ஆத்துல கண்ணன் இருக்கார், கண்ணன் இருக்கேன்னு தான் நினைச்சுப்பா. யாருமே தங்காத்துல கண்ணன் இல்லைன்ற எண்ணமே யாருக்குமே இருக்காதான். அதைதான் வந்து கூடாரை வெல்லும் இந்த கண்ணன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு துவேஷத்தினால ஒருத்தன் கண்ணன் ஒரு வீட்டுல போய் கண்ணன் இடத்துல சொல்லி அந்த ஸ்திரீன்ற சொல்றா, நேத்து மத்தியானம் சாயங்காலம் எல்லாம் வந்து கண்ணன் பக்கத்தாத்துல தான் இருந்தானே தவிர இங்க இல்லைன்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே இல்லை இல்லையே என்னோட தானே இருந்தார் கண்ணன்னு அவ சொல்றாளாம். அப்போ அவளுக்கும் ஒரு பாடம், அதாவது கண்ணனை துவேஷிக்கிறவனுக்கும் ஒரு பாடம் கற்பிச்சேர்னு விஸ்தாரமா ரொம்ப அழகா ஒரு கதையை சொல்லுவார். அதெல்லாம் தான் இங்க நினைக்க தோன்றது. அவள மகாத்மாக்கள் பாகவதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் ஜனங்கள் மனசுல படும்படியாக சொல்லியிருக்கார். இப்படி அஜாத சத்ருவாக இருந்துட்டு அந்த கோ அவளுக்கெல்லாம் அத தூரகதான் சௌரிஹி கௌரான் விரஹாதுரான் சன்னிவத்ய திருடஹான் பிராயகநகரீம் பிரியைஹி, கூடவே வந்துட்டே இருந்துட்டு இருக்கா. எவ்வளவு தூரம் வந்துட்டு இருப்ப, போறோம்ப்பா நெஞ்சுக்கோ, இவ்வளவு தூரம் ஒரு மைல் வந்தாச்சு, ரெண்டு மைல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவ. நான் சின்ன பையன், கடைசி வரைக்கும் அப்பா கொஞ்சம் தெருக்கோடி வரைக்கும் கொண்டு வந்து விடுவேன், ராத்திரி ஆயிடுச்சுனாக்கா ரோடு வரைக்கும் கொண்டு விடுவேன். இவ்வளவு இருட்டுல போறடா நீ, ஒண்டியா போற, ஏன்பா திரும்பி போச்சே, நிர்மாந்தானே தனியா போகணும் அப்படின்னா, பரவாயில்லடா எனக்கு ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் பழக்கமானதுதான். ரெண்டு பேருக்கும் ஒரே பழக்கம் தான் இருந்துட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த பையனிடத்துல இருக்கிற பிரீத்தி, அம்மா வாசல்லையே நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பா, தலைமறைகிற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பா, அப்படி போய் திரும்புற வரைக்கும், இப்படி இது அந்த ஒரு வழி அனுப்புறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதை கௌரவராக இருந்துருக்கு. இவாள்லாம் பார்த்து பாண்டவாள் அங்கே இருக்கிற எல்லாருமே வழி அனுப்பியிருக்காளாம். இந்த வழி அனுப்பிக்கச்சே அப்போ கண்ணன் சொல்கிறாராம், போகிறோம்ப்பா போயிட்டு வா, நீங்கள்லாம் போய் அவவா இடத்துக்கு போ, நான் பாட்டுக்கு நான் போய் சேர்றேன்னு சொல்லி கிளம்புறேன். அப்படி கிளம்பி அவர் துவாரகைக்கு வந்து சேர்றேர் என்பது வரைக்கும் இந்த இடத்துல ரொம்ப அழகாக மகர்ஷி சொல்லியிருக்கார். அந்த கண்ணனை நாம் எப்பவுமே மனசில் நினச்சிண்டு அவனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்டேந்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.